இங்கிலாந்து நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து வாக்குகள் எண்ணப்பட்டதில் லேபர் கட்சி சார்பில் போட்டியிட்ட கீர் ஸ்டார்மர் முன்னிலை வகிப்பதால் அவர் பிரதமராகுவது உறுதியாகியுள்ளது பிரதமராக இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சி வேட்பாளர் ரிஷி சுனக் படுமோசமாக பின்தங்கியுள்ளார் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் மொத்தமுள்ள அறுநூற்று ஐம்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் நேற்று வாக்குச்சீட்டு முறையில் நடைபெற்றது இதில் ஆளும் கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி பிரதான எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி லிபரல் டெமோகிராட்ஸ் கட்சிகளுக்கு இடையே கடும் போட்டி நிலவியது கருத்துக் கணிப்பு முடிவுகளின்படி பிரதமர் ரிஷி சுனக் தலைமையிலான ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி படுதோல்வியை சந்திக்கும் எனவும் எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் எனவும் கூறப்பட்டிருந்தது இந்த நிலையில் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டதில் தொடக்கம் முதலே கீர் ஸ்டார்மர் தலைமையிலான தொழிலாளர் கட்சி முன்னிலை வகித்தது பெரும்பான்மைக்கு தேவையான முன்னூற்று இருபத்தாறு இடங்களுக்கும் மேல் அந்த கட்சி வெற்றி பெற்றுள்ளதால் கீர் ஸ்டார்மர் பிரதமராவது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது இதன் மூலம் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தொழிலாளர் கட்சி ஆட்சியை பிடிக்கிறது பிரெக்ஸிட் எனப்படும் ஐரோப்பிய யூனியனிலிருந்து இங்கிலாந்து வெளியேறிய பின்னர் நடைபெற்ற முதல் தேர்தல் இது என்பது குறிப்பிடத்தக்கது